ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்தில இருந்து சாதாரணமான ஒரு மனிதர் ரொம்ப ஒரு சின்ன இடத்துல இருந்து மிகப்பெரிய இடத்துக்கு வந்து இன்னைக்கு அமீரகத்துல ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம மீட் பண்ண போறோம். வெல்கம், லெட்ஸ் மீட் தி மேன் ஹிம்செல்ஃப், தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அனைவராலையும் ரொம்ப பாசமா எம்டி என்று அழைக்கப்படும் துல்கர்னை முகமது ஜாஹிர் ஹுசைன் அவர்கள், தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். வணக்கம் சார். சலாம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு தொழிலாளியாக அமீரகத்துல காலடி எடுத்து வைத்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா மாறியிருக்கீங்க. எந்த இடத்துல நான் ஒரு தொழிலாளியா வந்தேன், நான் ஒரு தொழிலதிபரா மாறணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சு? 1996, அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் மிஸ்டர் முகமது ஆதம் அவர் வந்து எங்களுடைய ஆசானாவும் இருந்திருக்காரு. He is the one who trained me and he is the one who identified me. இந்த உலகத்துக்கு அவர் தான் என்னை வந்து அடையாளம் காட்டினவர். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தவறி போனதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய சமுதாயத்தினரையும் என்னுடைய பார்ட் ஆஃப் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள மக்களையும் தமிழர்களையும் பொதுவாக தமிழர்களையும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. அந்த மாதிரி சிந்தனை வரும்போது நம்மளும் ஏன் அந்த இடத்த நிரப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, வை டோன்ட் வி ஆல்சோ ஸ்டார்ட் ஏ கம்பெனி அண்ட் பிகம் ஏ ப்ராப்ரைட்டர். அப்போ தான் நான் வந்து மெயினாக இந்த கம்பெனி ஆரம்பித்தது என்னுடைய குடும்பத்தாரர்கள், என்னுடைய தம்பி, என்னுடைய சொந்த மந்தங்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னை நம்பி இருக்கிற நிறைய பேர்களுக்காக இந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். அதனால் அவங்களும் பிரஜனம் அடைஞ்சாங்க, என்னுடைய ஊர்வாசிகளும் பிரஜனம் அடைஞ்சாங்க, எங்களுடைய ஜில்லாவாசிகளும் பிரஜனம் அடைஞ்சாங்க. அது போல தான் நான் வந்து 12,000 பேர் வந்து எங்களுடைய பழைய கம்பெனியில் என்னுடைய குருநாதருடைய கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. அப்போ இந்த 12,000 பேருடைய குடும்பத்தினர்கள் கேட்கும் வேண்டுதல், அவங்க கேட்கும் அவங்களுக்கு பிரார்த்திப்பேன், அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதை தான் அவர் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. அதே மாதிரி நம்மளும் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் வந்தது. அதனால தான் இந்த தொழிலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன் 1996. ஸோ இந்த கம்பெனியோட வளர்ச்சி பற்றி நம்ம நிறைய பேசணும் சார். ஆனால் எப்பயுமே வந்து ஒரு நிறுவனம் எல்லார் மனசுலையும் நிற்கணும் அப்படின்னா அதற்கான பெயர், ஸோ பவர், இந்த ஒரு ஐந்து எழுத்து, இந்த வார்த்தை, இந்த ஒரு மந்திரம், இந்த பவர் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, எப்படி இதுக்கு பவர் குரூப்னு பெயர் வைக்கணுன்ற ஒரு ராக் பில்டிங் கிளீனிங் சர்வீஸ்ன்னு தான் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் 1996 பேர் வச்சோம். அது 96, 97, 98 வரைக்கும் போச்சு. பட் இட் டசன்ட் ரீச் டு த பப்ளிக். ஓகே, அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா இதுக்கு ஒரு மாற்று பேர் வந்து வேணும். எப்படி ஒரு மாற்று பேர்னா இது வந்து ஈஸியாக எல்லாரும் உச்சரிக்கக்கூடியதாகவும் ஈஸியாக எல்லாரையும் போய் சேரக்கூடியதாகவும் ஒரு பேர் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ரா பகலாக வந்துக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஈவன் நான் வந்துக்கிட்டு நிறைய பேர் எழுதி சஜஷன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த பவர் ஸ்டோப்புடைய நிறுவனர் மிஸ்டர் தாமஸ் வந்து என்ன தொடர்பில் கொண்டார். கொண்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து பவர் ஸ்டோப் வந்து யூஏக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பண்ணலாம்னு இருக்கோம், அதுக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக வந்த தொடர்பு. அதோட அன்னைக்கு நைட்டே அவர் பவர் ஷோப்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னோடனே அவங்க வந்து இந்த அரட்டை அரங்கம் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து ஃபேமஸாக இருந்தாங்க 1998. அவங்க ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருப்பாங்க சன் டிவியில். அப்போ இது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஈஸியாக போய் சேரக்கூடிய பேராக இருக்க பவர், நம்ம ஏன் இந்த பவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பவர் கிளீனிங் சர்வீஸ்ன்ட்டு எங்கள் பார்ட்னருக்கு எதையும் கொண்டு போய் காட்டினேன். வெரி குட் நேம் கோ ஹெட் அப்படின்ட்டு. அதோட அந்த பவர் ஷோப் வந்துக்கிட்டு நாங்கள் 1998 தான் பேர் மாற்றம் செஞ்சோம்.
பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆரம்பத்துல ஒரு கிளீனிங் கம்பெனியா தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பல கிளைகளை பல சர்வீசஸ் கொண்ட ஒரு நிறுவனமா வந்து இந்த கம்பெனி மாறி இருக்கு. சோ இந்த பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சார் கிட்ட இப்ப கேட்கலாம். பவர் கிளீனிங் சர்வீசஸ் என்று ஸ்டார்ட் பண்ணது இனிஷியல் ஸ்டேஜ்ல, ஆனா அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு காலங்கள் போக போக செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். செக்யூரிட்டிக்கு பிறகு தான் லேண்ட்ஸ்கேப்பிங், ஹவுஸ்மேட், கார் வாஷ், வாட்டர் டேங்க் கிளீனிங், இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. திஸ் இஸ் த இயர் ஆஃப் 25th இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கு முழு காரணமே எங்களுடைய ஒர்க்கர்ஸ். இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் ஸ்டாஃப், சீனியர் ஸ்டாஃப், இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. நினைக்கிறேன் இந்த 5000 பேர் வந்து என்னுடைய பார்ட் ஆஃப் ஃபேமிலியாக தான் நான் நினைக்கிறேன். ஈவன் இங்கே உள்ள என்னோட இருந்தவங்க, என்னை விட்டுட்டு போனவங்க எல்லாரும் என்னோட தொடர்பில் தான் இருக்காங்க. அதுபோல் என்னுடைய வாடிக்கையாளர்கள், இப்போ இருக்கிறவங்க, என்னை விட்டு போனவங்க எல்லாருக்குமே என்னுடைய நட்பும் என்னுடைய உறவுகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏண்டா அந்த டச்சில் தாங்க இது வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். ஈவன் நம்ம இந்த 25th வருஷம் செலிப்ரேஷனில் வந்து எனக்கு வாடிக்கையாளருக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்றா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உதவி இல்லாமல், உங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம். எல்லா வாடிக்கையாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துருக்கிறேன். இதுபோல் என்னுடைய எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும், என்னை விட்டு பிரிந்து போன எம்ப்ளாயீஸ்க்கும், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய கஸ்டமருக்கு நான் தெரிவிக்கிறேன், கஷ்டத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் கூட இருந்த கஸ்டமருக்கு மிக்க நன்றி. இதுபோல் இன்னும் வருகிற காலத்திற்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். எல்லா கில்லி எஃப்எம் நேயர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பயணத்தை இவ்வளோ நாளாக மேற்கொண்டதுக்கு எங்களுடைய கிளைண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா ஆதரவாளர்களுக்கும் நாங்கள் வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்களுடைய வளர்ச்சிக்கும் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். So, thank you so much. வணக்கம்.